ऑनलाइन सिल वो टॉप्स अंड कुर्तीस वो पर्चेस पन्निरुंदे अदा पत्तिना फुल डीटेल दा उंगा कूड इप्पो शेयर पन्निक्रेन। नान वंदु ओरु 6 टॉप्स किट्ट वंदु वांगिरुंदेन अदा पत्तिना फुल डिजाइन अंड डीटेल्स वंदु उंगलोड शेयर पन्निक्कलाम अप्पडिनु सोल्लिट्टु इंद वीडियोवा नींगा स्किप पण्णामा पारुंगा उंगलुक्कु कंडिप्पा वंदु पिडिक्कुम अप्पडिनु निनैक्किरेन। इदु वरैक्कुम नींगा समयल विद वीलॉग चैनल सब्सक्राइब पण्णामा इरुंदींगना मरक्कामा सब्सक्राइब पण्णुंगा। अदे मादिरी उंगा फ्रेंड्स अंड रिलेटिवोडैयुम शेयर पण्णुंगा। इंद ऑनलाइन शॉप व्लॉग एप्पडी एदुला पाथींगना नान वंदु Amazonலயும் Flipkartல இருந்துதான் சில kurtis வந்து ஆன்லைன்ல ஷாப் பண்ணிருந்தேன்। எனக்கு இந்த டிசைன்ஸ் பிரைஸ் வைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது। சோ அதே மாதிரி இப்போ நான் வந்து அன்பாக்சிங் பண்றதுக்கு முன்னே காமிக்கணும் அப்படி நினைச்சேன், பட் ஆனா வந்து மறந்துட்டேன் நான் உங்களுக்கு। சோ இப்போ இத எல்லாமே அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி நான் டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்கேன்। இப்போ இத ஃபுல்லா வந்து எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு டீடைல்டா காமிக்கிறேன்। இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க। இப்போ வந்து நான் வந்து ஒரு 6 kurtis வந்து வாங்கி இருக்கேன்। உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மெரூன் கலர், लाइट पिंक कलर, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா अगेन வந்து மெரூன் கலர்। இது வந்து ஒரு எம்ப்ராய்டரி டிசைனிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு। அடுத்து வந்து இந்த பீகாக் ப்ளூ சொல்வோம் இல்லீங்களா, இது எடுத்துக்கறேன்। அப்புறம் வந்து இது Black with pink, அப்புறம் ஒரு நல்ல டார்க் நேவி ப்ளூ எடுத்துக்கேன்। இந்த 6 சுடிதார் தான், சாரி 6 இந்த 6 டாப்ஸ் தான் kurtis தான் நான் வந்து ஆன்லைன்ல ஷாப் பண்ணியிருக்கேன்। சோ இதோட ஃபுல் டிசைனும் நான் உங்களுக்கு அப்படியே டீடைலா காமிக்கிறேன்। ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெரூன் காமிச்சறேன்। இதோட சைஸ் பாத்தீங்கன்னா एक्चुअली மீடியம் சைஸ் தான்। இது எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு லாங் kurti தான்। kurti வந்து இதுதான் உங்களுக்கு வந்து இது வந்து மெட்டீரியல் பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் மெட்டீரியல், நமக்கு சம்மர்க்கெல்லாம் அவ்ளோ யூஸ்। இதுல வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரியில 3 फ्लावर வந்து டீடைல் கொடுத்திருக்காங்க। அதே மாதிரி கீழே எண்ட் காமிச்சிங்கன்னு பாத்தீங்கன்னா எண்ட்லயும் வந்து ஒரு சின்ன டிசைன் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க। இது வந்து பிரிண்டட், एक्चुअली இது எம்ப்ராய்டரி கிடையாது। இந்த சென்டர்ல இருக்கிற எல்லா டிசைனுமே எம்ப்ராய்டரி தான் உங்களுக்கு। இது பாருங்க இந்த டீடைல் பாத்தீங்கன்னா ஹேண்ட்மேடா இருக்கு உங்களுக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு। அதே மாதிரி ஒரு க்ளோஸ் நெக் தான், எனக்கு வந்து மீடியம் இல்லட்டி எக்ஸ்எல் கரெக்ட்டா இருக்கும்। சோ நான் இது வந்து மீடியம் எடுத்துர்க்கேன்। இது பாத்தீங்கன்னா இந்த நெக் சைடுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காயின்ஸ் கொடுத்திருக்காங்க, ஒரு ட்ரெடிஷனல் லுக் கொடுக்கிற மாதிரி। இது வந்து ஃபுல்லா ஒரு கவர்ட் தான்। அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீவ்ஸ் பாத்தீங்கன்னா 3/4, அதாவது ஃபுல்லும் இல்ல 3/4 இல்லாத ஒரு மீடியம் ஸ்லீவ் தான்। இந்த இடத்துல இந்த லைட் கிரீன் இருக்குறதுனால நம்ம இந்த கலர் லெகிஸ் போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும்। நான் இப்போ நான் இந்த kurti வந்து லாங் டைப் kurti அப்படினால நம்ம லெகிஸோட வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும்। சோ நான் இந்த கலர் லெகிஸ் தான் இதோட மேட்ச் பண்ணிருக்கேன்। என்கிட்ட ஆல்ரெடி இந்த கலர் இருந்தது। இந்த இடத்துல டபுள் ஷேடா இருக்குறதுனால நமக்கு பெர்ஃபெக்ட் லெகிஸ் வேணும் அப்படிங்கற அவசியம் இருக்காது। சோ இதோட நீங்க ஷால் போட்டுக்கலாம், பட் நான் வந்து அவ்வளவா ஷால் போட்டுக்கிற பழக்கம் இல்லாதனால நான் வந்து இது இப்படியே தான் வேர் பண்ணிக்குவேன்। ஒரு கேஷுவல் ஆபீஸ் கோயிங்க்கு இது ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ட்டான kurti உங்களுக்கு। சோ இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது, சிம்பிள் அண்ட் யூனிக்கா இருக்கிற மாதிரி। சோ இந்த இது ஒண்ணு, அதனால இது ஒண்ணு வாங்கிருக்கேன் நான் உங்களுக்கு। இந்த நெக்ஸ்ட் kurti பாத்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி ஸ்லீவ் பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் தான் உங்களுக்கு, அதாவது ஃபுல்னா நமக்கு வந்து கை வரைக்கும் இருக்காது, இவ்வளவு தூரம் தான் இருக்கும்। இதோட கை பிரிஸ்ட் வரைக்கும் தான் இருக்கும் உங்களுக்கு। இதோட நெக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ் நெக் தான்। நான் வந்து இது என்ன எடுத்துர்க்கேன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் தான் எடுத்துர்க்கேன் நான் உங்களுக்கு। இதுல என்ன ஸ்பெஷல் அப்படினு பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டரியில சின்ன சின்ன சம்கி வர்க், அதாவது ரொம்ப கிராண்டாவும் இல்லாம ரொம்ப சிம்பிளான சம்கி வர்க் தான் உங்களுக்கு। இந்த ஈவினிங் டைமிங்ல நம்ம எங்கயாவது ஷாப்பிங்கோ இல்லட்டி எங்கயாவது நம்ம வெளியில போகும்போது இத வேர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும்। அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா இதோட மெட்டீரியலும் காட்டன் மெட்டீரியல் தான்। மேக்ஸிமம் நான் வந்து காட்டன் தான் யூஸ் பண்ணுவேன், எப்பயாவது ரொம்ப ரேர் உங்களுக்கு அதர் மெட்டீரியல்ஸ் போறது। ஸோ இது வந்து நம்மளுக்கு ஜீன்ஸோடையும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், அதே மாதிரி லெக்கிஸோடையும் இருக்கும்। இது ரொம்ப பியூர் பிளைனா இருக்கிறதுனால இந்த கலருக்கு கான்ட்ராஸ்ட் லெக்கின்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்। நான் என்ன போடுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த kurtiக்கு இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ளூ ஷேடு லெக்கின்ஸ் நம்ம போடும்போது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு। ஸோ இப்போ थर्ड kurti பார்க்கலாம்। இப்போ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டாப்ஸ் மாடல் பிளஸ் வந்து நம்ம சுடிதார் மாதிரியும் இருக்கு, சுடிதார் டாப்ஸ் மாதிரியும் இருக்கு உங்களுக்கு। இதுவும் வந்து ஓரளவுக்கு வந்து நார்மல் ரவுண்ட் நெக் தான் உங்களுக்கு। இப்போ இந்த டாப்ஸ் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து மெட்டீரியல் வைஸ் பாத்தீங்கன்னா வெறும் பியூர் காட்டன் மெட்டீரியல் தான்। இதோட டிசைன் வர்க் பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டரி மாதிரி பண்ணி உங்களுக்கு வந்து குட்டி குட்டி சம்கீஸ் கொடுத்திருக்காங்க। நான் ரொம்ப ஹெவி வர்க் மெட்டீரியல் வந்து நான் அவ்வளவா போட மாட்டேன்। சோ எனக்கு இந்த மாதிரி சிம்பிளா இருக்கிற மெட்டீரியல்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும்। அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்லீவ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆஃப் ஸ்லாக் ஸ்லீவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு। ஆக்சுவலி ஆஃப் ஸ்லாக் ஸ்லீவ் வந்து நார்மலா நம்ம அட்டாச் பண்ற மாதிரி தான் வரும்। எனக்கு ஏனோ அந்த மாதிரி வாங்கி அட்டாச் பண்ணும்போது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதுக்கு வந்து நம்ம ஸ்லீவ்லெஸ்ஸாவே போட்டுக்கலாம்। அது அந்த மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணுவீங்க அப்படினு சொல்லுங்க. எனக்கு வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்லீவ் எடுத்து அட்டாச் பண்ணி போட்டா எனக்கு பிடிக்காது. அதே மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது அட்டாச்டாவே வந்துச்சு, அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஆஃப் ஸ்லாக் போடும்போது நம்ம எல்லாருக்குமே ஆப்வியஸ்லி ஒரு எப்பவுமே ஒரு அழகாகவே இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஒரு ரவுண்ட் நெக் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது ரெண்டு பக்கமும் ஓப்பன் கட் இருக்கு. நான் எடுத்த எல்லா டாப்ஸ்லையுமே அந்த ஓப்பன் கட் இருக்கு, எல்லா குர்த்தி மாடல்ஸ்லையும் இருக்கு உங்களுக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் தான். எனக்கு மீடியம் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி இருந்தாலும் நான் வந்து ஒரு எக்ஸல் கூட எடுத்துக்குவேன். நான் இப்போ காமிச்சிட்டு இருக்க குர்த்திஸ் எல்லாமே சிம்பிளாக ஒரு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு. இதை வேர் பண்ணிக்கும் போதும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், லைட் வெயிட் தான் உங்களுக்கு. இதுவும் எகெயின் காட்டன் மெட்டீரியல் தான். இதுக்கு வந்து என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒயிட் பிடிக்கும்னா நீங்கள் ஒயிட் லெகின்ஸ் போட்டுக்கலாம். இதில் ஆரஞ்சு வந்து பைப்பிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த ஆரஞ்சு பைப்பிங்க்கு நீங்கள் ஆரஞ்சு லெகின்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆரஞ்சும் இருக்குது, ஒயிட்டும் இருக்குது. மோஸ்ட்டாக நான் ஒயிட் வந்து அவ்வளோவா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஒயிட்டில். பட் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் டிசைன் ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளாக இருந்ததுனால நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் குர்த்தா பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கிறது எல்லாமே இந்த பா நெக் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த எல்லா கலெக்ஷனுமே ஆஃபீஸ் போட்டுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதே மாதிரி டீட்டெயில்ஸ் உள்ள மாதிரி எடுத்திருக்கேன். இதுவும் எகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ராய்டரி தான் உங்களுக்கு. ஸோ இந்த எம்ப்ராய்டரியும் வந்து சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப கிராண்ட் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த சம்கி ஒர்க்ஸ் இருக்குது. இதுவும் அதே மாதிரி பானக்கில் கோல்டன் பைப் இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த கோல்டன் கலரில் கூட வந்து ஜெக்கின்ஸ் கிடைக்குது நமக்கு. ஸோ அது போடும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும். நான் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா சிம்பிளாக ஆரஞ்சு இல்லாட்டி ரெட் லெகின்ஸ் வந்து இதோட நான் கம்பைன் பண்ணிக்குவேன். இது எகெயின் வந்து இதோட ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் உங்களுக்கு. அதே மாதிரி சைடு ரெண்டு சைட்லையும் கட்டு இருக்கு உங்களுக்கு. நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு யூ மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கர்வ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதுவும் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பியூர்லி காட்டன் மெட்டீரியல் தான் உங்களுக்கு. ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எல். இதுக்கு வந்து நான் வந்து ஆரஞ்சோட மேட்ச் பண்ணிக்குவேன். மாதிரி ஆரஞ்சோட மேட்ச் பண்ணிக்கும் போது கொஞ்சம் ஒரு ஸ்டோலோ ஷாலோ அதே மாதிரி அதோட நீங்கள் கம்பைன் பண்ணி வேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் அண்ட் நீட் லுக் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் குர்த்தா பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த டாப்ஸ் பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து இதுவும் ஒரு காட்டன் மெட்டீரியல் தான். இது வந்து க்ளோஸ் நெக் பேட்டர்ன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல டீட்டெயில்ஸ், ஒரு ஒரு கோல்டன் ஜெரி ஒர்க் மாதிரி, அதாவது அவுட் ஸ்டிச்சிங் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு இதுதான். இங்கே வந்து குட்டி குட்டியாக ஒரு ஃப்ளீட் வச்சு உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இதுவே ரொம்ப ஒரு ஒரு சிம்பிளாக தான் இருந்தது. இதெல்லாமே ஆக்சுவலி ஓல்டு ஃபேஷன். இப்போ ஓல்டு ஃபேஷன் எல்லாமே தான் எகெயின் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா இது லாங் டைப் கிடையாது, லைட்டாக ஃப்ராக் டைப்பில் இருக்கும். ஒரு அம்பர்லா கட்டிங் உங்களுக்கு. இந்த பார்த்தீங்கன்னா சைட்லேயும் சின்னதாக தான் ரெண்டு கட்டு இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் உங்களுக்கு. இந்த 3/4 ஸ்லீவ் எண்ட்லையும் அதே மாதிரி 3/4 ஸ்லீவ்ல பாத்தீங்கன்னா இந்த எண்ட்லையும் வந்து இதே மாதிரி இந்த நெக்ல இருக்கிற அதே டிசைன் வந்து இங்க ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம போடும்போது நம்மளுக்கு வேர் பண்ணிக்கும் போது அது ஒரு நல்ல எக்ஸ்ட்ரா லுக் கிடைக்கும். அதே மாதிரி க்ளோஸ் நெக் வேர் போடும்போது சேஃப்டி வைஸாகவும் இருக்கட்டும். நம்ம ஏதாவது செயின்லாம் போட்டுட்டு போகும்போது இது மாதிரி க்ளோஸ் நெக் போடும்போது அது ரொம்ப நம்மளுக்கு வந்து சேஃப்டி தான் உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி க்ளோஸ் நெக் போடும்போது சிம்பிளான ஒர்க்காக இருந்துச்சுன்னா அதோட வந்து ட்ரெஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நீட் அண்ட் லுக்காக இருக்கும் உங்களுக்கு. இதுவும் காட்டன் மெட்டீரியல் தான். கண்டிப்பாக இந்த குர்தாவும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேட்சிங்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாண்டில் கலர் லெகின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். லைட் அண்ட் டார்க் ஷேட் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு சிம்பிள் அண்ட் நீட் லுக் இருக்கும் உங்களுக்கு இருக்கும். லாஸ்ட் குர்த்தி கலெக்ஷன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச குர்த்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான். ஆனால் வந்து இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச் ரேயான் மெட்டீரியல் உங்களுக்கு. இது லாங் டைப் குர்த்தி தான் உங்களுக்கு. இதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரவுண்ட் நெக் பேட்டர்ன் தான். ஆனால் இதோட இந்த எம்ப்ராய்டரி பார்த்தீங்கன்னா இதுக்காகவே ஆசைப்பட்டு தான் நான் ஆக்சுவலி எடுத்தேன். இது பார்த்த உடனே எனக்கு அப்படி ஒரு எலிகண்ட் லுக்காக இருந்தது. ஆக்சுவலி ஒரு ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அப்படி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட நான் இப்போ கலெக்ஷன் இப்போ நான் எடுத்திருக்கிறதுலேயே ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். கலர் வந்து பிளாக் ஷேடில் இருக்கிறதுனால, அதாவது டார்க் பிளாக் கிடையாது, ஒரு கிரே மிக்சிங் பிளாக் இது ஆக்சுவலி. இது போடும்போது நம்மளுக்கு லுக் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டெப் ரொம்ப அழகாகவே காமிக்கும் உங்களுக்கு. இதோட வந்து நீங்கள் இந்த லைட் கலர் இல்லாட்டி சாண்டில் இதெல்லாம் போடலாம். பட் ஆனால் இந்த கலர் லெகின்ஸ் போடும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என்கிட்ட இந்த கலரில் லெகின்ஸ் கிடையாது. ஸோ அது வந்து இந்த கலர் வந்து நான் இப்போ வந்து வாங்கணும்.